ஓகே. ஸோ இதுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னாக்க சார் வந்து ஒரு வாய் எக்ஸ்டர்மில் கொடுத்தேன். ஸோ அப்போ அந்த கொடுத்த வாய் எக்ஸ்டர்ம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எப்படி வந்து நம்ம அதை டிஃப்ரென்ஷியேஷன் கண்டுபிடிக்கிறதுன்னு சார் சொல்லி கொடுத்தேன். ஸோ அப்போ அந்த சாலனில் நம்ம டிஃப்ரென்ஷியேட் செய்யணுனாக்க எப்படி வந்து செயின் ரூல் மெத்தட் அப்ளை பண்ணுறது, அங்கே வந்து மெத்தட் தான் அப்ளை பண்ணியிருக்கோம், ஃபார்முலாஸ் இல்லை. ஸோ வி ஜஸ்ட் யூஸ் மெத்தட், ஓகேவா? ஒரு மெத்தட் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், ஓகேவா? ஸோ அந்த மெத்தட்டுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செயின் ரூல் மெத்தட். ஓகே சார். ஸோ அதே சம்மந்தப்பட்ட ஓகே ஒரு பந்தோ சோலன் தான் சார் எடுத்துருக்குறேன். ஸோ அப்போ சார் இப்போ நான் டிஸ்கஸ் பண்ண போகிற சோலன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு சொந்தோ சோலன், அதாவது வந்து வாய் வந்து எக்ஸ்டர்மில் கொடுத்துருப்பாங்க, இது வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஆன்சர் கேட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் கண்டுபிடிக்கணும்னாக்க நம்ம செயின் ரூல் மெத்தட் கண்டுபிடிக்கணும், யூஸ் பண்ணணும், ஓகேவா? ஸோ ஸோ இது வந்து என்னது எக்ஸாம்பிள்ஸ் தான் உங்களுக்கு, ஓகேவா? சரி. ஸோ அப்போ இங்கே சார் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி செயின் ரூல் மெத்தட் யூஸ் பண்ணி இதுக்கு வந்து டிஃப்ரென்ஷியேஷன் கண்டுபிடிக்கிறதுன்னு சார் சொல்லி கொடுக்குறேன். ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாய் வந்து எக்ஸ்டர்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ வாய் பார்த்தீங்கன்னா டூ பிராக்கெட் கூட பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர் மைனஸ் x power of 3 power of 5, ஓகேவா? சரி. இப்போ நார்மலாக என்ன தவறு செய்வாங்க ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா, சில ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எல்லாருமே இல்லை, சிலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாக வந்து இந்த மாதிரி ப்ராக்கெட் கொடுத்து முன்னுக்கு நம்பர் கொடுத்துருந்தாங்கனாக்கா அவங்க உடனே என்ன நினைப்பாங்க, ஓ முதல்ல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் அப்புறம் நம்ம வந்து சாலான செய்யணும். ஸோ இது வந்து காமனாக வந்து நாட் ஆல் மோஸ்ட்னு இன்னும் சொல்லலை, ஓகே. சிலர் வந்து இந்த தவறான புரிதல் இருப்பாங்க, ஏன்னா நார்மலாக அப்படி தான், ஓகே ஒரு ப்ராக்கெட் கொடுத்து அது முன்னுக்கு இருந்துச்சுனாக்கா அவங்க என்ன சொல்லுவாங்க, முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அப்புறம் செய்யணும்னு சொல்லுவாங்க, நார்மலாக அப்படி தான் சொல்லி கொடுப்பாங்க. ஓகே. ஸோ இந்த முன்னுக்குள்ள நம்பர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்குவோம், ஓகே, அப்புறம் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம் உங்களோட சொல்யூஷன்ஸை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ அந்த சார் சொன்னதுனால ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க, ஆனால் அந்த விஷயத்தை வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டு ஓகே அதை தவறாக அப்ளை பண்ணுறது, ஓகேவா? சரியாக சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஆனால் அது வந்து எல்லாத்துக்கும் அது தான் பாய்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி தவறு நிறைய செய்கிறவங்க இருக்காங்க, சரியா? ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த டூ வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ஏன்னா இந்த ஹோல் ப்ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காஸ் அதிகம். அதே மாதிரி இது காஸ் சத்துவாக இருந்துச்சுனாக்கா எஸ் இப்போ நம்ம சொன்னோம்ல, இதை நான் கண்டினியூ பண்ணனாக்கா முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் அப்புறம் நான் கண்டினியூ பண்ண முடியும் சொல்யூஷன்ஸ். எப்போ இந்த ப்ராக்கெட் வந்து ஒரு காஸ் சத்துவாக இருந்துச்சுன்னா தான், புரியுதா இல்லையா? அப்போ சத்துக்கு மேலே இருந்துச்சுனாக்கா முடியாது. அப்போ அந்த எக்ஸ்பென்ஷன் எப்போ நான் செய்ய முடியும்னாக்கா இந்த ப்ராக்கெட் வந்து பவர் ஆஃப் ஒன் இருந்தால் தான் நான் டூவை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்ட பிறகு அப்புறம் நான் கண்டினியூ பண்ண முடியும், புரியுதா இல்லையா? ஆனால் அந்த ப்ராக்கெட் இந்த ப்ராக்கெட் வந்து குவாச சத்துக்கு மேலே டூவா தீகம் பண்ணா இருந்தாக்கா அப்போ நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, புரியுதா இல்லையா? சரி. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சோலனில் பார்த்தீங்கன்னாக்கா இது குவாச அதிகமாக கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த டூ வந்து நான் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணனாக்கா முடியாது, ஏன்னா இந்த ப்ராக்கெட் பார்த்தீங்கன்னாக்கா குவாச அதிகமாக இருக்குது, அதாவது ஒன்றுக்கு மேலே இருக்குது. ஸோ அப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, புரியுதா? ஸோ இந்த தவறு நடக்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ இங்கே நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி dy/dx கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? நம்ம வந்து செயின் ரூல் மெத்தட். சரி. அப்போ செயின் ரூல் மெத்தட்ல என்ன சொல்லி கொடுத்தது சார், வாட் எவர் இன்சைட் ப்ராக்கெட், ப்ராக்கெட் குள்ள உள்ளது வந்து சார் என்ன எழுத சொன்னேன், டி எழுத சொன்னேன். அப்போ உங்களோட டி பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர் மைனஸ் எக்ஸ் பவர் த்ரீ, சரியா? ஸோ வாட் எவர் இன்சைட் ப்ராக்கெட் நம்ம வந்து டி எடுத்துக்கோம். ஸோ அப்போ இந்த ப்ராக்கெட் குள்ளது வந்து சார் வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இடத்துல என்ன கந்தி பண்ணுறேன், டி கந்தி பண்ணுறேன். ஸோ தீஸ் பிகம் டூ, இங்கே வந்து டி ஆயிடுச்சுன்னா ஸோ டி பவர் ஆஃப் ஃபைவ் ஆன்சி. இந்த ப்ராக்கெட் எடுத்து போயிட்டு சார் டீயா கந்தி பண்ணுறேன் பட் அவர் சார் எடுத்துகிட்டு போயிட்டு ப்ராக்கெட் எடுக்கலாம். ஸோ அப்போ டி பவர் ஆஃப் ஃபைவ், புரியுதா இல்லையா? ஓகே. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஃப்ரென்ஷியேஷன் தேவையான பந்தோ அதாவது டேர்ம்ஸ் வந்து சார் உருவாக்கிட்டேன். ஓகே. அப்போ இந்த வாய் பார்த்தீங்கன்னாக்கா எஸ் ஆல்தோ இட்ஸ் டி டேர்ம், நம்ம நார்மலாக சைடு வந்து எஸ் டேர்ம் இருக்கும், எக்ஸ் டேர்ம் இருக்கும், பட் இப்போ வந்து அந்த எக்ஸை வந்து சார் டீயாக மாற்றினால இது டி டேர்ம் இருக்குது. ஆனால் முக்கியம் என்னன்னாக்கா நம்மளுக்கு வெளியே டிஃப்ரென்ஷியேஷனில் இந்த டேர்ம் வந்து ஏஎக்ஸ்என் ஃபார்ம் இருக்கும், ஓகே ஏஎக்ஸ்என் ஃபார்ம் இருக்குது, ஓகேவா? ஓகே. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் இந்த ப்ராக்கெட் வந்து சார் வெளியே எடுத்துகிட்டு போனேன். ஸோ அப்போ அந்த வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு அப்போ இந்த டி வந்து எக்ஸ் டேர்ம் இருக்குது, எத்தனை டேர்ம் இருக்குது, ரெண்டு டேர்ம் இருக்குது. அப்போ இந்த ரெண்டு டேர்ம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியலாக்கா பண்ண முடியும். நான் ஏற்கனவே சொன்னது தான் இந்த ஃபோர் பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர் பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர் எக்ஸ் பவர் ஜீரோ, ஸோ ஏஎக்ஸ் ஃபார்ம் இருக்குது, புரியுதா இல்லை? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன் எக்ஸ் பவர் த்ரீ, அப்போ ஏஎக்ஸ் ஃபார்ம் இருக்குது. ஸோ அப்போ நம்ம வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற ஏஎக்ஸ் ஃபார்முக்கு மாற்றிட்டோம், அதாவது இந்த சோலாரில் இருக்கிற எல்லா டேர்மையும் வந்து நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற பந்தோக்கு கொண்டுட்டு வந்துட்டோம். அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன் ஆரம்பத்துலேருந்து சார் சொன்னது டிஃப்ரென்ஷியேஷனுக்கு ஒன்லி ஒரே ஒரு ஃபார்முலாஸ் தான், அதாவது
கொடுத்த டேர்ம் வந்து AXN ஃபார்மில் இருக்கணும், ஓகேவா? அப்போ தான் அந்த டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்மில் நம்ம பாய்க்க முடியும்னு. ஸோ அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சார் இவ்வளோ தூரம் கொடுத்த சொந்தம் எல்லாமே வந்து பார்த்தீங்கனாக்கா சார் எல்லாத்தையும் வந்து AXN ஃபார்முக்கு எப்படி மாற்றுறதுன்னு தான் சார் சொல்லி கொடுத்தேன். ஏன்னா நம்ம மாற்றிட்டோம்னாக்கா நம்மளுக்கு தான் அடுத்த சிம்பிளாச்சு, ஃபார்முலா தானே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்போ அந்த மாற்றுறது தான் நம்மளுக்கு சேலஞ்சஸ் இருக்குது. அதனால தான் நமக்கு வந்து நிறைய சொந்தம் தேவைப்படுது. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று டீச்சிங், அதாவது ஒவ்வொன்றும் ஒன்று ஒன்று கற்றுக் கொடுக்கும், ஓகேவா? ஆனால் எல்லாம் என்ன கற்றுக் கொடுக்கும், எப்படி AXN ஃபார்முக்கு மாற்றுறது, ஏன்னா அப்போ தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும், ஓகேவா? சரி, நம்ம இதை கண்டினியூ பண்ணுவோம்ல. சரி, ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி சார் சொன்ன மாதிரி தான், ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வாய் வந்து டி டம்ல இருக்கிறதுனால இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்க நம்மளுக்கு டி ஒய் ஓவர் டி டி கிடைக்கும். அப்போ டூ மின்னுக்கு கொண்டு வரும், சாரி இந்த ஃபைவ் மின்னுக்கு கொண்டு வரும். ஸோ ஃபைவ் டூவோட டைம்ஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டைம் டி, இங்கே வந்து என் மைனஸ் ஒன், ஸோ ஃபைவ் மைனஸ் ஒன், ஃபோர். சரி, அப்போ இந்த வாய் டி டம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோம், ஓகே. அடுத்தது டிங்கு. ஸோ டி வந்து எக்ஸ் டம் இருக்குது. அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்க நம்மளுக்கு என்ன கிடைக்கும், டி டி ஓவர் டி எக்ஸ், ஓகேவா? சார் இதுக்கு முன்னாடி சார் சொன்னதான், ஓகே. ஃபோர் பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர் எக்ஸ் பவர் ஆஃப் ஜீரோ, புரியுதா இல்லையா? அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாக்கா இதுனா இருந்தாக்கா ஃபோர் பிராக்கெட் ஜீரோ எக்ஸ் ஜீரோ மைனஸ் ஒன், எனி திங் டைம்ஸ் வித் ஜீரோ பிகம் ஜீரோ, சரியா? ஸோ அப்போ இந்த ஃபோர் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணாமக்கா ஜீரோ ஆகிடும், ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த எக்ஸ் பவர் ஆஃப் த்ரீ. ஸோ அப்போ எக்ஸ் பவர் ஆஃப் த்ரீ நம்ம ஏற்கனவே சொன்னது தான் ஒன்று மின்னுக்கு இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா கொண்டு வந்தாக்கா ஒன் த்ரீ எக்ஸ் த்ரீ மைனஸ் ஒன், ஸோ பிகம் த்ரீ எக்ஸ் பவர் ஆஃப் டூ, த்ரீ டைம்ஸ் ஒன் த்ரீ, அப்போ த்ரீ மைனஸ் ஒன் பார்த்தீங்கன்னா டூ, ஸோ த்ரீ எக்ஸ் பவர் ஆஃப் டூ, ஓகே. ஸோ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே செஞ்சுருக்கிறோம். ஸோ ஸ்டீல் சார் வந்து ஹீட் ஒவ்வொரு சொல்லியும் சார் மறுபடியும் மறுபடியும் அது சொல்யூஷனை காமிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மைனஸ் த்ரீ மின்னுக்கு கொண்டு வந்துட்டோம்னாக்கா த்ரீ டைம்ஸ் த்ரீ மைனஸ் ஒன் டூ. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னாக்கா ஜீரோ மைனஸ்னு எழுத மாட்டோம், ஜீரோ ப்ளஸ்னு எழுத மாட்டோம், சரியா? ஸோ அப்போ இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நெகட்டிவ் த்ரீ எக்ஸ் பவர் ஆஃப் டூ, ஓகே. அப்போ இதுவும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோம், ஓகே. ஸோ இது ஜீரோ ஆகிடுச்சு. ஸோ இது கொண்டு வந்தாக்கா நெகட்டிவ் த்ரீ எக்ஸ் த்ரீ மைனஸ் ஒன் டூ, ஓகே. அப்போ இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது என்னது, வி மஸ்ட் ஃபைண்ட் dy over dx. அப்போ dy over dx chain ரூல் மெத்தட சார் என்ன சொல்லி கொடுத்தேன், dy over dt times dt over dx. இது வந்து செயின் ரூல் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி டிஒய் டிஎக்ஸ் கண்டுபிடிக்கிறது. ஸோ அப்போ பார்த்தோம்னாக்கா dy over dt என்னது 10 t power of 4, ஓகே. ஸோ டைம்ஸ் என்னது, ஓகே, ஸோ we have here நெகட்டிவ் த்ரீ எக்ஸ் பவர் டூ, ஓகேவா? சரி, ஸோ இப்போ இது என்ன ஆகுனாக்கா டென் சார் இது கொண்டு வந்த முதல்ல, ஸோ நெகட்டிவ் த்ரீ எக்ஸ் பவர் டூ இது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டி பவர் ஃபோர், ஓகேவா? ஸோ இந்த டி ரேட்டுன்னு சொன்ன மாதிரி தான் வாய் வந்து எக்ஸ்டர்னல் இருக்கணும். ஸோ அப்போ நான் சொல்கிறேன் வந்து வாய் வந்து எக்ஸ்டர்னல் இருக்கிறதுனால அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா அது வந்து எக்ஸ்டர்னல் இருக்கணும். அப்போ இங்கே வந்து டி டம் இருக்குது, இந்த டி வந்து நம்ம எக்ஸ்டர்மா மாற்றணும். ஸோ டி எக்ஸ்டர்மா மாற்றினா இங்கே பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா சரி, ஸோ டைம் ப்ராக்கெட் நெகட்டிவ் த்ரீ எக்ஸ் பவர் டூ, டி பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர் மைனஸ் எக்ஸ் பவர் ஆஃப் த்ரீ, ஓகே, பவர் ஆஃப் ஃபோர், ஓகேவா? சரியா? ஸ்டில் இதை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ திஸ் பிகம், ஸோ நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் இது டைம்ஸ் பண்ணுனாக்கா 30 x பவர் ஆஃப் 2. ஸோ இந்த டேர்ம் வந்து சார் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த டேர்ம் ப்ராக்கெட் பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் 1 தானே, அதனால தான் சார் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 மைனஸ் எக்ஸ் பவர் ஆஃப் 3 பவர் ஆஃப் 4. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா சொல்யூஷன்ஸ், ஓகே. அப்போ வாய் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாய் எக்ஸ்டர்னல் கொடுத்தது வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஜாப் பண்ணி கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும், செயின் ரூல் மெத்தட் யூஸ் பண்ணணும். ஸோ இப்படி செயின் ரூல் மெத்தட்ஸ்ன்னு சார் சார்க்கிட்ட சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா சார் வந்து சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ திஸ் இஸ் அந்த எக்ஸாம்பிள். ஸோ நம்மளுக்கு வந்து நிறையா சொந்தம் தேவைப்படுது, ஓகே. நீங்கள் நிறைய லத்தியம் செய்யணும், ஓகேவா? எப்படி அதான் ஏற்கனவே சொன்னேன், நீங்கள் வந்து இப்போ ஸ்பிஎம் சாலான்னு பேப்பர் ஒன்னாக இருந்தாலும் பேப்பர் டூவாக இருந்தாலும் நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேஷன் சாலான்னு செய்யணுன்னாக்கா முதல்ல வந்து உங்களோட அசஸ் டிஃப்ரென்ஷியேஷன் அதாவது பேசிக் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ அந்த பேசிக் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான்
நீங்கள் வந்து அந்த ப்ராப்ளம் சால்விங்கை செய்ய முடியும். புரியுதா இல்லையா? ஸோ அதனால தான் சார் வந்து நம்ம வந்து நேராக எடுத்த கையோடு போயிட்டு ஓகே இது சோலான் செய்யலை. ஓகே, ஸோ முதல்ல சார் வந்து உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஷியேஷனோட பேசிக்கை வந்து சோலானில் சொல்லிக் கொடுக்க முடியுமோ அதுக்கு ரொம்ப டைம் எடுத்து நிறையா சொந்தம் டிஸ்கஸ் பண்ணி ஓகே. ஸோ நீங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஓகே, நீங்கள் சோம்பேறி பட்டிங்கனாக்கா நீங்கள் லேர்ன் பண்ண முடியாது டிஃப்ரென்ஷியேஷனை. ஓகேவா? ஸோ நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். என்ன பார்ட்டிசிபேஷன்னாக்கா சார் கொடுத்துருக்குற ஓகே ஒவ்வொரு வீடியோவும் வந்து ஃப்ரம் பிகினிங் ஓகே, இப்போ 1வது வீடியோ கொடுத்துருப்பேன், 2வது வீடியோ கொடுத்துருப்பேன், 3வது வீடியோ கொடுத்துருப்பேன். ஏன்னா 1வது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேசிக், 2வது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட், அப்போ தான் சார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஷியேஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ எடுத்த கையோட மொதல் சொந்தோலையை வந்து இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்தனாக்கா நீங்கள் தடுமாறிடுவீங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வீடியோஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே சார், பார்த்தீங்கன்னாக்கா நிறையா வீடியோஸ் வந்து டிஃப்ரென்ஷியேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஏன் வந்து நிறையா வீடியோஸ் கொடுத்துருக்கேனாக்கா, ஏன்னா ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சொந்தம் எடுத்து சார் டிஸ்கஸ் பண்ணுறேன். அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓகே, ஸோ நிறைய டைம் எடுத்து ஒவ்வொரு வீடியோவுக்கும் நீங்கள் டைம் கொடுக்கணும். ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து ஜம்ப் பண்ணாதீங்க, ஏ என்ன ரொம்ப சின்னாங்க இருக்குது நம்ம கஸ்டமர்ந்துக்கு போவோம் வேணாம் அந்த மாதிரிலாம் வேணாம். ஸோ முதல்ல வந்து ஈஸியிலேருந்து ஆரம்பிங்க, அதாவது பேசிக்லேருந்து ஆரம்பிங்க. அப்போ போக போக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு போக போக வந்து அது இன்னும் பெட்டராக புரியும். புரியுதா இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் வந்து வீடியோ வந்து முதல்ல வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. புரியுதா இல்லையா? அது ஈஸியோ கஷ்டமோ நீங்கள் வந்து அசஸ்லேருந்து ஆரம்பித்து அப்புறம் போக போக சேலஞ்சஸ் கொஷனுக்கு வரம்பி பார்த்தீங்கன்னாக்கா அது இன்னும் இஃபெக்டிவாக இருக்கும் உங்கள் உள்ளங்கரிச்சு. புரியுதா இல்லையா? ஸோ எடுத்து கையோட கஷ்டமான சோலான் எடுத்து ஆரம்பிச்சுட்டு அப்புறம் கடைசியில் இங்கே ஒன்றா ஒன்றுமே விளங்க மாட்டேன்ட ஜாமா உண்மையெல்லாம் சொல்கிற மாதிரி டிஃப்ரென்ஷியேஷன் கஷ்டம்தான் அந்த மாதிரி தவறான கான்செப்ட் வந்துடாதீங்க. புரியுதா? ஸோ இதெல்லாம் அட்வைஸ் தான். ஸோ ப்ளீஸ் ஓகே, ஸோ ஒவ்வொரு ஓகே, ஸோ நான் வந்து எஸ்பிஎம் பேப்பர் ஒன்னோட சோலான் டிஸ்கஸ் பண்ணாத பண்ணிக்கோம், எஸ்பிஎம் பேப்பர் டூ அதாவது சோலான் சோலான் உங்களுக்கு கைத்தாண்டுங்க அது டிஃப்ரென்ஷியேஷன் தான் சார் டிஸ்கஸ் பண்ணாத பண்ணிக்கேன். இந்த பேசிக்கு வந்து ரொம்ப எம்பசைஸ் கொடுக்குறேன், ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறேன். ஸோ இதுக்காக நிறையா வீடியோஸ் வந்து ஓகே நிறையா வீடியோஸ் வெளியாகி இருக்கிறேன் டிஃப்ரென்ஷியேஷனுக்கு. ஒரு ஒரு சொந்தத்துக்கும் ஒவ்வொரு வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஒவ்வொரு வீடியோவும் கவனமாக எடுத்து அதாவது ஆர்டர்ஸில் ஓகே ஒன்று ஒன்றா எடுத்து பாருங்கள். ஓகே, அதுக்கு நிறையா சொந்தம் சொந்தம் சோலான் எடுத்து நீங்களே சொந்தமாக செய்யுங்க. எப்போ வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபிடண்டாக இருக்குதோ டிஃப்ரென்ஷியேஷன் செய்யறதுக்கு என்ன சொல்ல வரனாக்கா ஒரு வாய் எக்ஸ்டர்னல் கொடுத்தாக்கா எந்த பந்தோடு கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து கரெக்டாக டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண முடியுதோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து சோலான் போக முடியும், அது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். புரியுதா?